இல்லை அவர் எனக்காக தான் உயிரை விட்டுருக்காரு அவருக்கு சார்பாக நான் இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையப்பா அதுக்கு நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்கிறேன்னா நீ சொல்கிற ரைட்டா வீவியோட டீச்சரோட ஸ்டூடெண்ட் நீ அதே சமயத்தில் என்னோட பையனும் கூட என் ஏன் செல்வாவும் நீ இருக்கணுங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன் ஆனால் இல்லை எது பெஸ்ட்டு நீ நான் சூஸ் பண்ணும் நான் உன்னை எதுவுமே கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்போ நம்ம ஈரோன் யோசிக்கிறேன் இவர் இவ்வளோ நல்லவரெல்லாம் இல்லையே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவர் நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி தெரிஞ்சு அதை பற்றி இவர் பேசுவாரா பேச மாட்டாதாங்கிற மாதிரி நம்ம ஈரோன் யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் நம்ம ஈரோட அப்பாவும் எனக்கு என்ன பிரச்சனைங்கிறத உங்ககிட்ட டேர்த்தாவே சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸு செகண்ட் பிரின்சு சண்டை போட போகிறாங்க அதாவது அந்த சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேம் பேர் போக போறது அதை கேட்டு நம்ம இடமும் நீங்க இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல அப்ப நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்கிறேன்னா நம்ம ஃபேமிலி அதாவது லோலின் எல்லாருமே பிரின்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோம் ஆனா இந்த மேஜிக்கல் யூனியனில் இருக்கவங்க எல்லாருமே செகண்ட் பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா முடிவு எடுத்திருக்காங்க நீ சப்போஸ் மேஜிக்கல் யூனியன் போனேன்னா கண்டிப்பா நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது எனக்கு எகேன்ஸ்டா போகிற மாதிரி இருக்கும் அதை நான் எனக்கு விருப்பமே இல்லை அதை கேட்டால் நம்ம ஈரோவான் நீங்கள் நினைக்கிறப்ப நான் உங்களுக்கு போக மாட்டேன் அதை புரிஞ்சுக்கோமோ நான் எப்போ இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆள் நான் உங்களுக்கு எகேன்ஸ்ட் எதாவது பண்ணுவேன்னாங்கிற மாதிரி இருக்கான் அப்போ நம்ம ஈரோட அப்பாவும் நம்ம ஈரோ பக்கத்தில் வந்து நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோ நீ என்னோட பையன் என்னோட ஃபேமிலி செல்வாக நீ இருக்கணும்ங்கிறத நினைக்கிறில்ல நான் தப்பு இல்லைங்கிறமே கேட்குறான் அப்போ நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா அப்பா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை என்னைக்குமே விருக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான் அடுத்த சீனை காட்டா நமக்கு வந்து என்ன எம்பேர் இடத்துல இருக்காட்டுறாங்க அதாவது இந்த பேலஸ காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு எரி நம்ம இருக்கு அந்த இடத்துல எல்லாருமே சுத்தி உட்காந்துருக்காங்க கிங்குக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுவும் இதை பிரம்மாண்டமா பார்த்துட்டு இருக்கான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நம்ம ஈரோட அப்பாவும் கிங்குனா அதாவது சித்தரசர் மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஈரோட அப்பாவை இவங்களுக்கு மேல ஒரு அரசர் இருப்பாங்க அவங்க தான் மெயின் இப்ப நம்ம ஹீரோட அப்பா நம்ம ஹீரோவை பார்த்து நீ எதுவுமே ஓவர்டிங் பண்ணாத நீ எதுவும் அமைதியா இருந்தாலே மட்டும் போற இந்த இடத்துலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்ட நம்ம ஹீரோ சரி எனக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அமைதியா உட்காந்துருக்கறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லப்பா நானும் அமைதியா வேறு கே போல மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அப்பா எப்ப பர்ஸ்ட் பிரிஞ்சு சொல்ல போறாங்க அதாவது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான் அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றேன்னா அவர் கண்டிப்பா சீக்கிரமா வந்துருவாங்க இந்த இடத்துல கலவர பூமியா மறப்போது எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல பயங்கரமான சத்தவங்க எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா நம்ம கிங் தான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுறா நம்ம கிங் கூட நம்ம செகண்ட் பிரின்ஸ் தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான் நம்ம ஃபஸ்ட் பிரின்ஸு இவங்க வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அங்க இருக்காங்க சுத்தி இருக்காங்களா கிங்கை பார்த்தா மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்ப பிரின்ஸ் அகஸ்டின் நடந்து வரும்போது அப்படியே நம்ம ஹீரோ உள்ள கூடலாம் அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்து இப்ப நான் சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி எங்க அப்பாவுக்கு இன்சைட் சைட் பண்ண முடியாது இந்த இடத்துல அந்த மீடியா தான் எனக்கு பெட்டருங்கிறப்ப என்ன நம்ம ஹீரோவாக சொல்கிறான் அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்கலான்னா ஏதாவது ஃபஸ்ட்டு பிடிச்சாலக்கணுங்கிறமே கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க அப்போ அந்த கிங் என்ன சொல்கிறேன்னா சீக்கிரமாக ஆரம்பிங்க எனக்கு ரொம்ப டைம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற சொல்றோம் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது பெட்டாலியன் மாதிரி வர வச்சு அப்படியே பெருமை மாதிரி அந்த இடத்துல ஆர்மி இருக்காங்க சோல்ஜர்ஸ் இருக்காங்க அந்த இருக்கிற பெட்டாலியன்ஸும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க கௌரவமா நிறைய படைகள்லாம் இருக்குது அந்த இடத்துல அதுக்கப்புறம் வெளில என்னென்ன இருக்குதான் குதுகெல்ல வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அவங்க இருக்கணும் எல்லாம் கூப்பிட்டு கூட்டு வந்துட்டுருக்காங்க அட்டாக்கு அந்த இடத்துல அவங்களும் அந்த பெட்டாலியன் வந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த இடத்துல வரிசையாக கொண்டு இருக்காங்க கொண்டு குச்சுட்டு அப்படியே இடத்துக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க இவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலான படைகள்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கிங்கே ஆச்சரியப்படுறது இங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அங்க சுத்திருக்கவங்களும் எவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே சுத்தி அங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றேன்னா அப்பா நீங்க எங்கிட்ட சொன்னீங்களே எங்க பத்தி இல்ல பவர் இல்ல எங்க கூட யாரும் இல்லன்னு இப்ப பாருங்க எங்க கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு இந்த படையை மிஞ்சி யாருமே இல்லை இங்க இருக்கிற எல்லாருமே திறமையான ஆளுங்க இதுதான் எனக்கான நேரம் அதனால இந்த எம்பேயரை என்கிட்ட கொடுத்துட்டு ஓரமாக ஒதுங்கி போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாருங்க இந்த கிங்டம் ஆடுறதுக்கு நான் இப்ப தகுதியானவன் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன் பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் கேட்ட அந்த கிங்கே லைட்டா கடுப்பாரு அந்த இடத்துல அப்ப அவர் என்ன சொல்ற நான் வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கான பதில உன்கிட்ட சொல்றேன் இந்த கிங்டம் ஆடுறதுக்கு தகுதி உன்கிட்ட சுத்தமா இல்ல இந்த எம்பேயர்ஸ்க்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டான் உன வெளிய ஒழுக்கி வச்சிருந்தோம் ஆனா நீ இப்ப திரும்பி வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்பா நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றனா அப்பா நீ ஏன் எப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னா சின்ன பையனா இருக்கும்போது நான் தான் கிங் கீங்கன்னு சொன்னீங்க ஆனா அவங்க சடனா அவங்க முடிவு நாட்டுன இருக்கா அவன் தானே செகண்ட் பிரின்ஸ் இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த படிவை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவன் என்னோட என்ன சிறந்து போயிட்டான் நான் தான் அவனோட சிறந்தவங்கிறமே சொல்லிட்டு இருக்கான் ஒரு வாய்ப்பு கொடுங்கிறமே அவன் வண்டிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறான் அப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் தான் சிறந்தவன் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அங்க சுத்திருக்கவங்க எல்லாம் எல்லாம் எல்லாருமே வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த இதுல கட்டிட்டு இருக்காங்க அப்ப கிங் சார்வா இருக்கிற பதவிகள் எல்லாம் தயாரா இருக்காங்க அட்டாக் பண்றதுக்கு அப்ப அந்த கிங் என்ன சொல்றேன்னா அவங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ கிங் இடத்துக்கான தகுதியை எப்போ இழந்து போயிட்டு அதனால தான் உன ஒதுக்கி வச்சிருந்தோம் ஆனா திரும்பி இந்த இடத்துக்கு வந்து என்னோட பதவி இப்ப என்ன ராஜினாமா பண்ணிட்டு உனக்கு அந்த பதவியை கொடுக்க சொல்ற அப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்றேன் என்ன மன்னிச்சிருங்க நான் இப்படி பண்றதுக்கு அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க நம்ம சொல்லிட்டு அங்கே ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மேக்ரேட் கிரியேட் பண்றான் இந்த பேட்டர் நடக்குமே வெளில இருக்காங்க யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோ அப்பா என்ன சொல்றேன்னா இந்த மேஜிக்கல் கிரியேட் பண்ணிருக்கேன் அது டிஸ்பேர் ஆகிறதுக்கு நாள் ஆகும் வரை இங்க யாவனும் உள்ள வர முடியாது உள்ள இருக்கவங்க வெளில போக முடியாது இங்க நடக்கிறது எல்லாமே பேசி முடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பஸ்ட் பிரின்ஸுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்ப அந்த கிங் என்ன சொல்றானா எவ்வளவு தைரியம் தான் எப்படி பண்ணுவீங்க ரோலிங் ஃபேமிலி எல்லாரும் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்ஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களா எனக்கு எகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கீங்களா உங்க எல்லாரையும் நான் கொள்ள போறேங்கிறமே அந்த இடத்த சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டால் நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்றேன்னா நான் இப்படி பண்ணத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழி இல்ல பஸ்ட் பிரின்ஸுக்கு தான் கிங்டம் கிடைக்கணுங்கிறது என்னோட எண்ணம் அத்தவங்களோட எண்ணமோ அதான் ப்ளீஸ் அவருக்கு ஒரு வாய்ப்பு மாதிரி இவரும் மண்டிட்டு கேட்டுட்டு இருக்காரு சுற்றி இருக்கவங்களாம் எல்லாம் கேட்டு இருந்தவங்க எல்லாருமே அவரு லைட்டான ரைட் பஸ்ட் பிரின்ஸுக்கு தான் கிங்டம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கிட்டமே கேட்டுட்டு அப்ப அதெல்லாம் பார்த்தா நீ கிங் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எல்லாருமே எனக்கு எகேன்ஸ்டா இருப்பீங்க அவர் முடியாம அப்படியே கீழே விழுவாது அப்ப அவர் நெஞ்ச பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குது அகஸ்தின் என்ன சொன்னா அப்பா இதுக்கப்புறம் நடக்கிறதுல நான் பாத்துக்கிறேன் நீங்க தெரியுங்கப்பா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்ச் என்ன சொல்றனா நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னா சரி அந்த வாய்ப்பை நானே எடுத்துக்கிறேன்ப்பா நான் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை கிட்ட ஆயிரம் அப்பா அங்க இருக்கிற நம்ம கிங்கோட சோல்ஜர் ஒருத்தன் அப்பா நான் நீ ஏன் கூட முதல்ல சண்டை போடணும் அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா பார்த்து நம்ம பயம் பயன இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வச்சிருக்காங்க பார்த்துட்டு இருக்கான் அப்ப அந்த பஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றேன்னா ஓ நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படையா ஆனா உனக்கிட்ட ஒரு ஆள் எங்க கூட இருக்கான் அவன உன் கூட சண்டை போட ஒரு அல்ல யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் சொல்லிட்டு ஒருத்தனை கூப்பிடறான் அங்க இருக்கிறவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வழி விட்டு இருக்காங்க யார் அவரான்னு பார்த்தா அந்த பிளாக் நைட் சொன்ன இல்லைங்க அவன் தாங்க என்கி கொடுக்குறான் அவன் அந்த அப்புறம் நம்ம பஸ்ட் பிரின்ஸ் என்ன சொல்றனா எனக்காக வீடு எடுக்கணும் நீ இந்த இருக்கானு இவனை தான் இவன் பேர் கிரேஸ் இவனை நீ கொள்ளணும் எனக்கு அதுங்கிற மாதிரி சொல்கிறான் அண்ணா கிரேசம் ஓகே நீங்கள் என் கூட சண்டை போட போடப்படியா நல்ல விஷயம் தான் அப்போ அந்த பிளாக் நைட் எதை சொல்கிறேன்னா அப்போனா அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இருந்தாலும் நான் அவங்களுக்காக பண்ணுறேன் அவன சண்டைக்கு தயாரிக்கான் அதாவது நடக்க போறீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கத்தி எடுத்ததுக்கு அந்த இடத்துல செம்ம வைப்ரேஷன் இருக்கு சுத்தி இருக்கவங்களும் இன்னொன்னு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க ஆளுங்க கூட சண்டை நடக்க போறாங்கிற ஆச்சரியமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோ இவனை பாக்கமா அஸ்லமோட பவரும் யூனோ பவரும் ஈக்குவா இருக்கு அப்ப இவன் நைட் லெவல்ல இருக்கான்னு நினைக்கிற ஷோம்மான்ஷிப்ல இவன் கூட சண்டை போட போறாங்க இவனும் கிரேஸும் ரொம்ப ஸ்ட்ராங்னவனா அப்ப இந்த பைட்டு ரொம்ப லாங்கா போக போறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அந்த கிரேஸ் இருக்காங்க அப்படியே நம்ம கிங் மண்டிட்டு நான் உங்க சாரும் சந்த பொருள் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வெற்றிங்கிற வெற்றிக்கு நீங்க உங்களுக்கு கிரேஸ் சொல்லிட்டு சண்டைக்கு போய் கிளம்புறவன் அப்ப அந்த பிளாக் நைட் நம்ம பாத்து கத்தி நீட்டிட்டு பெஸ்ட் எவ்வளவு நான் தெரிஞ்சுக்க போயிடலாம் அந்த அவன் அட்டாக்கிட்டு டாக்கிள் பண்ற மாதிரி தான் இருக்கு அதாவது பிளாக் நைட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சந்தை நடந்துட்டு இருக்கு இதோட இந்த முடிஞ்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த சந்தை நடக்கிறதுல இருந்தாலுமே நம்ம ஹீரோ யாரு பக்கம் நிக்க போறாங்கிறது தான் நமக்கு பெரிய டெஸ்ட் அது என்னங்கிறது நம்ம அடுத்த சொல்ல பார்ப்போம் இது பொறுமையா பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது உங்க எஜி வயசு வரும்